பார்த்ததே இல்லை சொல்லணும்ல அப்புறம் ஒரு நாலு பீஸ் சிக்கன் பீசஸ் ஏன்னா நாங்கள் நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு பொம்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பொம்மை இருக்குல்ல ஏன் பேஃப் இங்கோ புள்ளிங்கோ கரெக்டு தானே ஃப்ளமிங்கோவா அப்படின்னா அதனால பேர் கேட்க முடியல தப்பா நினைச்சு கூட எங்களுக்கு பண்றக்க அவங்க சொன்ன உடனே நாங்க ஜஸ்ட் அப்படியே இதாயிட்டோம் ஆமா பிளாங்க் ஆயிடுச்சு நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ வெல்கம் பேக் டு அவர் ஸ்ரீனி ஃபேமிலி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் பண்ணி கொண்டு போய் இல்ல நீ உன்னோட வழக்கம் போல கேக்குற டயலாக் கேக்கு இல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து சைலண்டாக உட்காந்துருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேர் ஏதோ ஒன்று பண்ணுறக்கிட்டோம் நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி உட்காந்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாத்துக்கும் விஷ் யூ மெனி ஹாப்பி நியூ இயர் ஃப்ரம் ஸ்ரீனி ஃபேமிலி ஸோ இப்போ நாங்கள் வந்து எந்த பிளானுமே கிடையாது ஜஸ்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பிளான் போட்டோம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அங்கே போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கையில் எதுவும் எடுக்கல கையில் எதையும் வைக்கல அது மாதிரி ஸோ அதனால சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கே போய் அப்படியே சாப்பிட்டு வர போகிறோம் அங்கே ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது கேம்ஸோ ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மாலுக்கு ஏதாவது நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆமாம் ஏன்னா அங்கே மேரேஜுக்கு அப்புறம் சரி கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம் பட் என்னன்னா க்ரௌட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் ஸ்ரத்தாவை கூப்பிட்டு வரல ஏன்னா ஏதோ ஒமேக்ரான் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா COVID-19 அதை 19 போய் 20 போய் 21 போய் 22 வந்துருச்சு ஸோ அதனால் அந்த இந்த காரணங்களுக்காகலாம் நாங்கள் வந்து ஸ்ரத்தா வீட்லேயே விட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு எங்கம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்களோட வேலைக்கு அங்கே இறக்கி விட்டுருவோம் இறக்கி விட்டு முடிச்சோடனே நாங்கள் நேரம் இங்கே போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது பிக்கப் பண்ணிட்டோம் ஏன் இவ்வளோ ரோல் ஆகுது இன்னைக்கு போலீஸ் 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 அங்கிள் இருக்காங்க போலீஸ் போலீஸ் மாஸ்க் மாஸ்க் இல்லை நோ சீட் பெல்ட் நோ மாஸ்க் பிடிச்சானுங்கன்னா வந்து ஃபைன் 1500 ருபீஸ் சொல்ல போகிறாங்க பார் மாஸ்க் போடணும் 40 ரூபா அதனால அவரே வந்து இல்லை அவருக்கு தெரியும்ல இதெல்லாம் வந்து போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரியே சொல்கிறாங்க சரி அதனால் நாங்கள் இப்போது கிளம்பியாச்சு நாங்கள் அங்கே போய் புரூக்ஃபீல்ட்ஸ் போயிட்டு என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு காமிக்கிறோம் ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு நாங்கள் கடையை சாப்பிட்றோம் ஸோ எல்லாத்தையும் புரூக்ஃபீல்ட்ஸில் மீட் பண்ணுறோம் ஹாப்பி நியூ இயர் ஆமாம் சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அவங்க சொல்லுவாங்க நம்ம சொல்லிட்டால அதனால அவங்க சொல்லுவாங்க சரி இப்போ கடையை சாத்தலாமா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ப்ரூக்ஸ் வந்தாச்சு ஈரு ஈரு அதான் ப்ரூக்ஸில் ஈருமா காமிச்சிட்றேன் ஸோ ப்ரூக்ஸில் நாங்கள் இருக்கிறதுலே மேல் ஃப்ளோர் அதாவது நாங்கள் சினிமா எதுவும் போகல ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க போல் தெரில என்னன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு ஸோ கிறிஸ்மஸ் செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் இப்போ வந்தோடனே எங்களுக்கு பயங்கர பசி ஆமாம் தெரியும் நாங்கள் KFC முன்னாடி வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு எங்களது இன்னொரு 5 ஆர்டருக்கு அடுத்தது நாங்கள் சரி அதுக்குள்ளே நம்ம பிளாகை கண்டினியூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் ஆனால் நல்ல க்ரௌட் ஆக்சுவலாக நீ பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது ஏன்னா நான் இந்த மாதிரி சத்தமாக பேசினா தான் அவங்களுக்கு கேட்கும் கரெக்டாக ஒரு வீடியோ சொல்லிடுது ஆமாம் நல்ல க்ரௌடாக இருக்குது ஆமாம் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து சொன்ன மாதிரி க்ரௌட் அதான் இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன் நிறைய க்ரௌடு எல்லாம் அங்கங்கே உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே இப்போது நாங்கள் வந்து அடுத்த லெவல் என்ன பண்ண போகிறோம்னா போய் KFC-யில் ஆர்டர் பண்ணதை வந்து ருசித்து ரசித்து சாப்பிட போகிறோம் அது அவ்வளோதான் வேறு இது ஏன்னா நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை சுத்தமாகவே 10 மணிக்கு சடன் பிளான் பண்ணது
எனக்கு நைட்டு பசங்களோட வேற பிளான் இருக்கு, ஸோ அந்த பிளானுக்கு நான் போயிடுவேன். எஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை போய் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புவோம். எங்களோட நியூ இயர் ஓகேயா இதை முடிய போகுது. ஸோ நாங்கள் சாப்பிட்றத உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஆர்டர் பண்ண சொல்லிட்டு டெம்ப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட நியூ இயர்ஸை வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நாங்கள் வந்து Q&A செஷன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த Q&A-க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நம்ம போடலான்ட்ருக்கோம். ஸோ அந்த Q&A-க்கு யார் யார் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போட்டுடலாம். ஸோ நீங்கள் உங்களோட Q&A கொஸ்டின்ஸை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸும் நாங்கள் போடுறோம். மறக்காமல் Q&A கொஸ்டின்ஸை போடுங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஆர்டர் வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. சி ஆர்டர் வந்து வாங்கியாச்சு. நீத்து தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா நான் ஒரே இடத்துல உட்காந்தோம்னா எங்களால் செல்ஃபியில் எடுத்துகிட்டு சாப்பிட முடியாது. அதனால் நீத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சொல்லுங்க நீத்து என்னென்னு பார்த்ததே இல்லை சொல்லணும்ல. அப்புறம் ஒரு 4 பீஸ் சிக்கன் பீசஸ், ஏன்னா நாங்கள் நீத்து வந்து ஃபுல் டயட்டில் இருக்கா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல. அதனால் ஸோ நாங்கள் வந்து இது சிக்கன் பீசஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரே ஒரு மிரண்டா. மிரண்டா எனக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும். நீத்துக்காக மிரண்டா வாங்கிச்சு. இப்போ சாப்பிட்லாமா கோக்கிலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் மிரண்டா வாங்கிக்கிறேன். ஸோ இதுதான் சாப்பிட்லாம். ஆமாம் டெம்ட் ஆகுது எனக்கு. இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டாய்ஸ் பர்ச்சேஸ்க்காக நீத்து வந்திருக்கா. அது டாய்ஸ் பர்ச்சேஸ்லாம் இல்லை, கொஞ்சம் மூஞ்சி திருப்புங்களேன். டாய்ஸ் பர்ச்சேஸ்லாம் கிடையாது, இது வந்து விண்டோஸ் தான். ஆமாம் யாருக்காக வந்த ஸ்ரத்தாக்காக வந்த இது ஏதோ ஒன்று பண்ணால் வருமே. சவுண்ட் எடுத்து பார்த்தியா எப்படி நீ ஒரு தடுத்துட்டு சவுண்டு பார்த்தல கெத்து. இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம்னா அங்கே ஒரு இடத்துல ட்ரீம் கேச்சர் வாங்கினோம் காருக்காக. ஸோ இப்போது போங்க அப்படியே, ஏதாவது பொம்மை இருக்கான்னு பாருங்கள். புரியல இப்போ மாஸ்க்கு கழட்டேன் உன் மூஞ்சிக்கு லைட்டே போக மாட்டேன். முதலே வந்து லைட்டு போகாது. இதில் மாஸ்க்கு இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா. ஆமாம் என் ரேட் அப்படி இருக்கோ, அதனால் அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் சொன்ன மாதிரி. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு பொம்மையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பொம்மை இருக்குல்ல என் பேர். ஸோ இங்கே தான் வந்து இப்போது ஒன்றுனா பார்த்துட்ருக்கோம், ஒன்றுன்னா பார்த்துட்டு. ஆனால் இங்கெல்லாம் பொம்மை கலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாகவே நல்லா இதெல்லாம் சுனிகார பொம்மை மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பொம்மை நிற்கிது சுனிகார பொம்மை. இதெல்லாம் உனக்கு ஒரு பொம்மை வேணுமா? என்ன பொம்மை? அதுக்குள்ளே ஒரு பொம்மை சொல்லி இது இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, என்னது இதுக்கு நல்ல ஒரு பேர் சொல்லுவாங்களே பேபி, இதுக்கு பன்னி 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 பன்னி. யார பார்த்து யூனிகார்ன் பொம்மை, அதாவது ஒன்றும் இல்லை இந்த யூனிகார்ன் பொம்மை நல்லா இருக்குல்ல. ஆனால் இதோட ரேட்டை போய் பாருங்களேன் ஒரு நிமிஷம். அதாவது 500-600 ரூபா. இது பேர் ஃப்ளமிங்கோ புள்ளிங்கோ, கரெக்டு தானே? ஃப்ளமிங்கோவா அப்படின்னா ஏ வாத்து தானே, பெரிய வாத்து. என்ன அங்கே சோழிநல்லூரில் இருக்கும்ல எல்காட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு மாதிரி, அங்கே இதெல்லாம் இருக்கும் நிறையா. ஆமாம் நிறைய சென்னையில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் எல்காட் பக்கத்தில் போயிருக்கீங்களோ. இதை காமிங்க இங்கே அது இதா இது மாதிரி நம்ம அங்கே எவ்வளோ எவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த இடத்துல, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. சரி என்ன கட்டிக்கிட்டு வேணாம் அந்த ஃப்ளமிங்கோவை கட்டிக்குவேன். ஆ ஸோ நல்லா இருக்கு. நானும் பாண்டா பொம்மை மாயிரு இல்லையே. ஸோ இங்கே ஜாலி ஜாலியாக இருக்கியா ஏன்பு? அதான் சொல்கிறேன், ஏன்னா யூனிகான் கால் உடச்சி படக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே ஜாலி ஜாலியாக தான் இருக்குல்ல. ஆமாம் அதை இங்கேயே இருந்துக்கோ, இங்கே இருந்து வேலை செஞ்சு இங்கேயே கூட்டி குறைச்சி மாஃப் போட்டு எல்லாம் பண்ணினா கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன். இங்கேருந்தா என் பட்ஜெட் பிச்சிரும் போல ஏதோ வாங்கி தரல விண்டோஸ் அப்படின்னா கிளம்புறேன் நான். ஃபீல்ஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து கொஞ்சம்
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, அதனால என்னால வீடியோவை அந்த இடத்துல எடுக்க முடியல. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஸ்ரீதர்? அதான் கொரோனாக்கு தான், அதை பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ட்ரீம் கேச்சர் இது தான். நாங்கள் வாங்கின ட்ரீம் கேச்சர் எவ்வளோன்னு சொல்லுங்கள், 100 ரூபா. நாங்கள் ட்ரீம் கேச்சர் வாங்கி கார்ல மாட்டி கார்ல மாட்டியாச்சு. அண்ட் இன்னைக்கு நியூ இயர் அதுமா ஒரு வாங்கிட்டோம்ங்கதோ வந்து ஸ்டாண்டில் வைக்காதனால நீத்து கையில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த டைமில் தான் ஒரு 4 பேர் 4-5 பசங்க ஆக்சுவலாக என்னென்னா, அதாவது நம்ம ஸ்ட்ரீனி ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நாங்கள் எங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்ற எங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சது. ஆக்சுவலாக அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்போ 4-5 பசங்க கிராஸ் ஆனாங்க. கிராஸ் ஆகி திடீர்னு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தேங்க, நாங்கள் கவனிக்கல, அந்த பசங்க ஏதோ சவுண்ட் விட்டமா இருந்தேன் பட் நாங்கள் கவனிக்கல. வந்தாங்க, வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யூடியூபர் தானே அப்படின்னு கேட்டு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆமாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமே. இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு இது ஒரு 3-4 டைம் நடந்திருக்கு. உங்களுக்கு 3-4 டைம் நடக்கும்போது நான் இங்கே இருந்தேங்க, நீங்க வெளிய இருந்தீங்க. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஃபீல் அப்படிங்கறத. நல்ல ஃபீல் தான். இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல நடந்துருக்கு, ஹாஸ்பிடல் வெளியில நடந்துருக்கு. சோ நிறைய டைம் நான் இல்லாத டைம் ஸ்ரீதர்ட்ட வந்து பேசிருக்காங்க. சோ அந்த டைம்ல நான் இல்ல. இல்ல, ஆமா. நியூ இயர் அன்னைக்கு எங்களுக்கு அப்ப வந்து சாரி என்ன பேரன் கூட கேட்கல. அந்த பிரதர் சாரி பிரதர், நாங்க ஆக்சுவலா வேற ஒரு திங்கிங்ல இருந்தா இன்னொன்னு என்னன்னா, ஸ்ரத்தா வந்து வீட்டுல அழுக ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டாங்களா, அதனால நாங்க சீக்கிரம் போகணும்ன்ற அந்த திங்கிங் வேற இருந்தோம் நாங்க. அதனால பேரு கேட்க முடியல, தப்பா நினைச்சு கூட எங்களுக்கு பண்றதுக்கு அவங்க சொன்ன உடனே நாங்க ஜஸ்ட் அப்படியே இதாயிட்டோம். ஆமா, பிளாங்க் ஆயிடுச்சு. நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ சீரியஸ்லி தேங்க்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து பேசினதுக்கு, ரெகக்னைஸ் பண்ணி பேசுறது ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா ஆமா, அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஸோ அவங்களுக்கு அவங்க சொன்ன கடைசியில் தான் எங்களால் ஹாப்பி நியூ இயரே சொல்ல முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு பிளாங்க் ஆகிட்டோம். ஸோ தேங்க்யூ அந்த 4 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம்னா, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எங்களால். எங்களுக்கே வந்து ஒரு சையாக வந்துருச்சு எல்லா பேர். பட் பரவாயில்ல, அப்ப ஒண்ணு தோணுச்சு, ஓகே ஏதோ பண்ணி 4 பேருக்கு தெரியுது. ஆனா இப்ப நாங்க பண்ற வீடியோஸ் போடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அதே மாதிரி போட்டோ எடுக்கும் போது எங்களுக்கு ஒரு 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 ஃபீல் இருந்தது. ஆக்சுவலா ஒரு மாதிரி ஜலஜலச அப்படின்னு இருந்தது. ஸோ தேங்க்யூ அவங்க 4 பேருக்கு ஒரு தேங்க்ஸ். இதுதான் எங்களுக்கு வந்து நியூ இயர்ல நாங்க அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஸோ முதல் நாளே நமக்கு நல்ல ஒரு சர்ப்ரைஸ்ல போயிருக்கு இந்த வருடம். இனிய வருடமாக அமைய வாழ்த்துக்கள். இனிய வருடமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து கிளம்பிட்டேனாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ டவுன் ஹால் ரோட்ல இருக்கோம். நேராக போய் எங்கள் அம்மாவை பிக்அப் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்கள் அப்படியே கிளம்பி நேராக ஸ்ரத்தாவை போய் அழுதுட்டு இருக்கோம். விளையாடிட்டு தூங்குறான் எல்லாமே. அதாவது விளையாடிட்டு இருக்கும்போது தூங்கிடுவோம், தூங்கிட்டு இருக்கும்போது அழுவா. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது. நல்லா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால என்னன்னா, இப்போ அம்மா எல்லாம் நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அம்மாங்கிறதுனால யாரை பார்த்தாலும் அம்மா தான். அவங்களுக்கு அந்த தானே தெரியும் ஸ்டார்டிங்ல. ஸோ யாரை பார்த்தாலும் அம்மா 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 தான். ஸோ இப்போ அதுதான் அழுதுட்டு அப்புறம் தூங்கிட்டு அப்படி இருக்கான்னு சொன்னாங்க. ஸோ நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள போனோம்னா ஓகே, இல்லை தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிருவோம். எனக்கு தூக்கம் வருது. ஸோ நைட் தூங்காமல் இருக்கிறது நானு. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் அம்மா பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வீட்டை பார்த்து கிளம்புறோம். ஸோ இன்னைக்கு நியூ இயர் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஸ்வீட்டாகவும் முடிஞ்சு, ப்ளஸ் சர்ப்ரைஸோட ஜம்முன்னு முடிஞ்சு. ஸோ அதுதான் மெயின் ஹைலைட். மெயின் ஹைலைட் அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டோம். பட் வந்து நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் எந்த இதுவும் பண்ணல. நாங்கள் எப்போ போல ஸ்டோரி போடுறது போட்டோம், போட்டோம். பட் வந்து இது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு திங்ஸ் இது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எகெயின் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டு ஆல். ஸோ எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க வர வர. நாங்க வீடியோ போடுறதுனால போடுறதுல எங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. சோ எல்லாரும் மேக்ஸிமம் ட்ரை பண்றோம், at least இந்த இயர்லயாவது. இந்த இயர்லயாவது. சோ எல்லாரும் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அவர் ஸ்ரீனி ஃபேமிலி. பை. அசிக்கு போட்டாங்க பை சொல்லிட்டே இருந்தா அவ்வளவுதான்.